மோடி வெளியிட்ட ஒரு சில முக்கியமான அறிவிப்புகளை எல்லாம் இந்த பதிவில் பார்க்கலாம். கொரோனா வைரஸ் நோய் தொற்று பரவலை கட்டுப்படுத்த 4வது முறையாக பொது முடக்கம் அமல்படுத்தப்படும் என்றும் அது மாறுபட்டதாக இருக்கும் என்றும் பிரதமர் மோடி அறிவித்துள்ளார். கொரோனா வைரஸ் நோய் தொற்று பரவலை கட்டுப்படுத்துவதற்காக நாடு முழுவதும் 3ஆம் கட்டமாக அமலில் உள்ள ஊரடங்கு வரும் 17ஆம் தேதியுடன் நிறைவடைகிறது. இதனிடையே மாநில முதல்வர்களுடன் பிரதமர் மோடி 5வது முறையாக திங்கட்கிழமை ஆலோசனை நடத்தினார். இந்த நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு நேற்று உரையாற்றினார். அப்பொழுது அவர் பேசியதாவது, கொரோனா வைரஸ் நோய் தொற்றால் பலர் தங்களுடைய வேலையை இழந்துள்ளனர். வெளிநாடுகளில் லட்சக்கணக்கில் மக்கள் பலியாகி உள்ளனர். நாம் கடினமான சூழ்நிலையை சந்தித்து கொண்டிருக்கிறோம். தற்போதைய சூழ்நிலையில் வாழ்க்கை நடத்துவதே சிரமமாக உள்ளது. இப்படி ஒரு நிலைமையை நாம் பார்த்ததே கிடையாது. இந்த இக்கட்டான நிலையிலிருந்து நாம் மீண்டு வர வேண்டும். இந்த கொரோனா தொற்று இந்தியாவுக்கு ஒரு செய்தி சொல்கிறது. இந்தியாவில் பிபிஇ சிறப்பு உடைகள் உற்பத்தி செய்யப்பட்டதில்லை. இன்று 2 லட்சம் பிபிஇ சிறப்பு உடைகள் தயாரிக்கப்படுகின்றன. கொரோனாவால் உலகமே மாறிக்கொண்டிருக்கிறது. இந்தியாவின் மாற்றங்களை உலகமே கவனிக்கிறது. அதே சமயம் நாமும் உலகை கவனித்து வருகிறோம். இந்தியாவின் மாற்றங்கள் உலகையே மாற்றியமைக்கும். இந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். வாழ்வுக்கும் சாவுக்கும் இடையே மக்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் இந்தியாவின் மருந்துகள் புதிய நம்பிக்கையை தந்திருக்கிறது. இந்த தருணத்தில் இந்தியா தலை நிமிர்ந்து நிற்கிறது. மனித குலத்துக்கான பல நன்மைகளை இந்தியா மேலும் செய்யும். இந்தியா தங்கச் சுரங்கம் போன்ற நாடு. இந்தியாவின் துயரங்கள், மக்கள் படும் அவதி விரைவில் முடிவுக்கு வந்துவிடும். கொரோனாவுக்கு மருந்து கண்டுபிடிக்க கூடியவர்கள் இங்கே இருக்கிறார்கள். இந்தியா அதை உறுதியாக செய்யும். நிலநடுக்கங்கள் என மக்கள் நிறைய பார்த்திருக்கிறார்கள். எனவே நம்மால் எதையும் எதிர்கொள்ள முடியும். இந்தியா தனித்தன்மை கொண்ட நாடு. பொருளாதாரமும் உட்கட்டமைப்பும் இந்தியாவின் 2 தூண்கள். இந்தியாவின் பலம் நம்முடைய ஜனநாயகம். இங்கு விநியோக அமைப்பு பாதிக்கப்படாது. பொருளாதாரத்தை மீட்க ரிசர்வ் வங்கியின் மூலம் 20 லட்சம் கோடி நிவாரண நிதி ஒதுக்கப்படுகிறது. இது இந்தியாவின் உள்நாட்டு உற்பத்தியில் 10% ஆகும். இதன் மூலம் செயல்படுத்தப்படும் திட்டங்கள் பற்றின அறிவிப்புகள் இன்று வெளியிடப்படும். இந்த சிறப்பு திட்டங்கள் மூலம் இந்தியா நல்ல முன்னேற்றம் பெறும். அனைவருக்கும் பலன் கிடைக்கும் வகையில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட உள்ளன. உள்நாட்டு தயாரிப்பு திட்டத்துக்கு இது மிகவும் உதவிகரமாக இருக்கும். இக்கட்டான சூழ்நிலையில் இது மிகவும் உதவியாக இருக்கும். தொழிலாளர்கள் மற்றும் சிறு வியாபாரிகளுக்கு வரப்பிரசாதமாக அமையும். அதே சமயம் நாம் உள்நாட்டு பொருட்களை வாங்குவதில் கர்வம் கொள்ள வேண்டும். கதர் மற்றும் கைத்தறி வாங்க சொன்னபோது வெற்றிகரமாக செய்து காட்டினீர்கள். கொரோனா இன்னும் பல மாதங்கள் நம்முடன் இருக்கும். எனவே எப்பொழுதும் முகக்கவசம் அணிந்திருக்க வேண்டும். 4வதாக அறிவிக்கப்பட உள்ள பொது முடக்கம் வித்தியாசமாக மாறுபட்டதாக இருக்கும். இது பற்றிய விவரங்கள் விரைவில் அறிவிக்கப்படும். கொரோனாவை சமாளித்து கொண்டே நாமும் முன்னேற வேண்டும். இந்தியாவின் முன்னேற்றத்தை யாரும் தடுக்க முடியாது. உங்கள் குடும்பத்தையும் உங்களையும் பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள். இவ்வாறு நாட்டு மக்களுக்கு பிரதமர் மோடி பேசிய உரையில் தெரிவித்துள்ளார்.